வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெஷல் ப்ராடக்ட் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், தனித்துவமான ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா நல்ல அழகான பினிஷ்ல இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நாம இப்ப ஒரு வித்தியாசமான விநாயகரை தான் பாக்குறோம். அழகா விநாயகர் வந்து இந்த அன்னம் மாதிரி இருக்கிற போட்டு, நம்ம கேரளால எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி அன்னம் மாதிரி இருக்கக்கூடிய போட்டுல அவருக்கு வந்து மூஞ்சூர் வந்து அழகா துடுப்பு போட்டு அந்த போட்டை ஓட்டு தான் விநாயகர் அழகா உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப அழகா கலை நயத்தோட செய்யப்பட்ட பொருள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு அந்த ஹேண்ட் கிராஃப்டட் கார்விங், ஒவ்வொன்றுமே ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அந்த அன்னத்தோட தலையிலிருந்து எல்லாமே அழகு தான். இதில் அன்னம் அல்லது பீகாக் அந்த மாதிரி எதுவும் நான் சொல்லலாம், அந்த அளவுக்கு அது வந்து வித்தியாசமா செஞ்சிருக்காங்க. இந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு. அதே மாதிரி இந்த சரஸ்வதி, அன்னம் மேல இருக்கக்கூடிய சரஸ்வதி நம்ம சின்ன சைஸ் பார்த்தோம், இதுக்கு அடுத்த சைஸ்ன்னே சொல்லலாம். இதை ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஃபினிஷு தான் அதோடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம். ரொம்ப அழகா மடியில வீணையை வச்சுட்டு சரஸ்வதி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. யூஸ்வலாக அவங்க வீணை மீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா வீணையை வச்சுட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததாக பார்க்குறதும் அன்னம் சரஸ்வதி தான். ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல ஒரு அந்த வித்தியாசமான ஒரு போஸ், கால் மேலே கால் போட்டு அழகா வந்து வீணை மீட்டிட்டு இருக்காங்க. நான்கு கரத்தோடு இருக்கக்கூடிய சரஸ்வதி, ஒரு கையில் ஓலைச்சுவடி ஜபமாலை, மற்ற ரெண்டு கையால் வந்து அவங்க வீணை மீட்டிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த அன்னத்திலிருந்து எல்லாமே அழகு தான் இதில். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். ரொம்ப அழகு காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் வந்து ரொம்பவே அழகாக அவள் காளிங்கனோட வாழை தூக்கி பிடிச்சு அந்த படம் மேலே நின்று ஆடுறா காட்சி அவ்வளோ அழகு. அந்த அவர் தலையில் வச்சிருக்கிற மயிர் பிழிலிருந்து எல்லாமே நல்லது அழகாக இருக்கு. மயில் இறகு அவ்வளோ அழகாக தலையில் சூடியிருக்காரு. அடுத்ததாக நாம் பார்க்குற இருக்கிறது ஒரு சிப்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி. நம்ம இதெல்லாம் வந்து சிப்பியில், ரியல் சிப்பியில் தான் பார்த்துருப்போம். அதை அவ்வளோ அழகாக கார்விங்கில் கொண்டு வந்திருக்காங்க. விநாயகர் சிப்பிக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல வெயிட்டும் கூட. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இன்னுமே ஸ்பெஷலான ஒரு ஆஞ்சநேயர். அப்படியே ரியலாக ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த முடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வானரம், அதோட முடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மனுஷன் வந்து பக்குவப்பட்டா, மனுஷனே குரங்குதான்னு சொல்லுவாங்க, அவன் பக்குவப்பட்டா ஹனுமான் அப்படின்றாங்க, ஆஞ்சநேயர்ன்றாங்க. மனசு, நம்ம மனசு வந்து அடங்குச்சுன்னா நம்மளுமே வந்து ஆஞ்சநேயர் மாதிரி ஆகலாம். ரொம்ப அழகா உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. இதில் அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரியல் ஃபினிஷ், ரியலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. அது பிராஸில் கொண்டு வந்தது வந்து ரொம்ப அழகு. அவர் இடுப்பில் கட்டியிருக்கிற ட்ரெஸ் வந்து பிளைனாக கொடுத்து அந்த வால்லருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அடி கிட்ட உயரம், ரொம்ப அழகு. அடுத்ததாக ஆளிலை கிருஷ்ணர் மாதிரி ஆளிலையில் பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு. இவருமே வித்தியாசமான ஒரு போஸ், இது ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகு. அந்த பானையும் பார்த்தீங்கன்னா கச்சக்கச்சான ட்ரெஸ், இது டிசைன் எல்லாம் கொடுக்காம பிளெயினாக கொடுத்து மேலே மட்டும் டிசைன் கொடுத்து அந்த வெண்ணெய் பானைக்குள்ளே கிருஷ்ணர் வந்து கையை விட்டுட்டுருக்கிற மாதிரி, அந்த முடி இது எல்லாமே வந்து நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிருஷ்ணர்.
இப்போ நாம் பார்க்குற இந்த கருட விளக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுடைய விளக்கடைக்கு சீக்கிரமாக கொண்டு வரணும்னு. ஸோ அதனால் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த விளக்கை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். கருடாழ்வார் அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு பின்னாடி விளக்கு, அதுவும் இந்த விளக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, பத்து முகம் தசாவதாரத்தை குறிக்கிற மாதிரி பத்து முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, ரொம்பவே அழகு. அதுவும் அதை வந்து அருளாழ்வாருக்கு பின்னாடி வச்சிருக்கிறது இன்னுமே அழகு. அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது விநாயகர். அவங்க மாமாவ மாதிரி இவருமே வந்து பாம்பு மேலே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப அழகான ஒரு கோலம். டெக்கரேட்டிவுக்காக வாங்குறவங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும். வீட்டை வந்து நான் ஆன்டிக் கலெக்ஷனாக அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து வாங்குவாங்க. இதை மாதிரி இன்னும் நிறையவே வித்தியாசமான ஐட்டம் வந்து புதுசு புதுசாக விளக்கு கடைக்கு வர இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பாருங்கள். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் நீங்கள் அதை ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாகவே அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக அதை வாங்கிடுங்க. ஏன்னா இது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்னா கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி மேலும் ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.